வெற்றி நிச்சயம் இது வேத சத்தியம். வெல்கம் டு சக்ஸஸ் கிளிக் சேனல். நம்ம இந்த சேனலில் டெய்லி டிஆர்பி பாலிடெக்னிக் அண்ட் டிஎன்பிசி இன்ஜினியரிங் சர்வீஸில் சிவில் இன்ஜினியரிங் காம்படிஷன் எக்ஸாம்ஸ் பற்றி பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி 2014 டிஎன்பிசியில் நடந்த எக்ஸாமில் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், இந்த சைடு வந்து டைப் ஆஃப் சிமெண்ட், இதில் காம்பவுண்டின் சிமெண்ட் கிளிங்கர் யூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஹை எர்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட். ஹை எர்லி ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட்டுங்கிறது C3S ட்ரை கால்சியம் சிலிகேட். அடுத்து இன்ஷியல் செட்டிங் டைம் ஆஃப் சிமெண்ட்டுங்கிறது C3A ட்ரை கால்சியம் அலுமினேட். அடுத்து ஸ்ட்ரென்த் ஆஃப் சிமெண்ட் அட் லேட்டர் ஏஜுங்கிறது C2S டை கால்சியம் சிலிகேட். ஸோ ஆன்சர் D. அடுத்த கொஸ்டின், ஃப்ளோரிங் மெட்டீரியல் தட் இஸ் சப்ளைட் ஆன் த ஃபார்ம் ஆஃப் ரோல்ஸ் இஸ் கால்ட் லினோனியம். ஃப்ளோரிங் மெட்டீரியல் வந்து ரோலிங் ஃபார்மில் சப்ளை பண்ணால் அதுக்கு பேர் லினோனியம். இந்த டைப் ஆஃப் ரூஃப், இந்த ரூஃப் வந்து என்ன ரூஃப்னு கேட்குறாங்க. இதுக்கு பேர் எப்போதுமே கேபிள் ரூஃப். வீட்டில் கூரை போடுற மாதிரி இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கேபிள் ரூஃப். நெக்ஸ்ட்டு, தி எக்ஸ்போஸ்டு எட்ஜஸ் ஆஃப் ஸ்டோன் ஆர் பிவல்ட் ஃபார் த டெப்த் ஆஃப் 2.5 சென்டிமீட்டர் இன் ஆஸ்லர் சேஞ்சுடு மேஸ்னரி. நெக்ஸ்ட் கொஸ்டின், த ஆர்ச் இண்டிகேட்டர் இந்த ஃபிகரில் கொடுத்துருக்க ஆர்ச் வந்து என்னன்னு கேட்குறாங்க. இது எல்லா கொஸ்டின் பேப்பர்லேயும் இது ரிப்பீட்டடாக வர கொஸ்டின் தான். இதுக்கு பேர் செக்மெண்டல் ஆர்ச். இதே செமி சர்க்குலர் ஆர்ச்னால், நான் ஏற்கனவே இங்கே போட்டு வச்சுருக்கேன் இல்லையா, அந்த மாதிரி தான் இருக்கும். செமி சர்க்குலர் ஆர்ச்சுங்கிறது இந்த ஷேப்பில் இருக்கும். ஸ்ட்ரிட்லட் ஆர்ச்சுங்கிறது இப்படி, ஹார்ஸ் ஷூங்கிறது கீழே இருக்க ஃபிகர் மாதிரி. நெக்ஸ்ட்டு 6th கொஸ்டின், the difference between true value of the quantity and its observed value is called true error. True errorங்கிறது தான் true value of the quantity and observed value-க்கு இடையில உள்ள டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட் 7th கொஸ்டின், ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் செட் ஆஃப் டேர்ம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு கர்வ் செட்டிங் இன் ரோட் நெட்ஒர்க் பிளேசிங். ரோட் நெட்ஒர்க்கில் கர்வ் செட்டிங் ஃபார்ம் பண்ணும்போது என்னென்ன டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோன்னு கேட்குறாங்க. ஆன்சர் C, apex distance, யூனிட் சார்ட் அண்ட் டேஜன் லென்த். நெக்ஸ்ட்டு 8th கொஸ்டின், மேப்பிங் ஆஃப் ஸ்பாட் ஹைட் இன் எ டெரைன் வித் பாயிண்ட் வந்து XY, அப்சர்வேஷன் இஸ் பாசிபிள் வித் ஃபோட்டோகிராமெட்டி. ஸ்பாட் டெரைனில் வந்து மேப்பிங் செட் பண்ணுறது எப்போதுமே ஃபோட்டோகிராமெட்டி யூஸ் பண்ணி தான் மேப்பிங் செட் பண்ணுவாங்க. த சப்ஸ்டன்ஸ் பார் ஹாஸ் 2 வேசஸ் ஃபார் த மெஷர்மெண்ட் ஆஃப் 1 இன்க்ளைண்ட் ஆங்கிள். நெக்ஸ்ட்டு 10th கொஸ்டின், the condition necessary for accurate assessment of vertical angles using theodolite is achieved through adjustment of Ternan axis. Theodolite-ல கரெக்டாக வெர்டிக்கல் ஆங்கிள் எடுக்கணும்னா டர்னான் ஆக்சிஸ் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸோ ஆன்சர் D, டர்னான் ஆக்சிஸ். நெக்ஸ்ட் 11th கொஸ்டின், சூப்பர் எலிவேஷன் ஆன் த கர்வ்டு ரோட் கெனாட் பி ப்ரொவைடட் அட் பாயிண்ட் ஆஃப் ரிவர்ஸ் கர்வேச்சர். அடுத்து, த அலோவபிள் லீனியர் எரர் ஆஃப் க்ளோசர் ஃபார் மைனர் தியோடலைட் ட்ராவர்ஸ் ஃபார் த டீடெயிலின் 1:300. அடுத்த கொஸ்டின், டு மெஷர் த மேக்னெட்டிக் பியரிங் ஆஃப் எ லைன் தட் தியோடலைட் சுட் ஹவ் ரஃப் காம்பஸ். மேக்னெட்டிக் லைனை வந்து மெஷர் பண்ணுன்னா தியோடலைட் வந்து ரஃப் காம்பஸில் இருக்கணும். நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 14, இன் ஜென்ரல் இன்ஜினியரிங் சர்வே டெர்மினாலஜி LS அண்ட் CS சர்வே. LSங்கிறது லாஞ்சிடியூடினல் செக்ஷன் அண்ட் CSங்கிறது கிராஸ் செக்ஷன். ஸோ ஆன்சர் B. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 15, மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி கிவ் பெட்டர் ரிசல்ட் ஃபார் டக்டைல் மெட்டீரியல். எப்போதுமே டக்டைல் மெட்டீரியலுக்கு தான் மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி யூஸ் பண்ணுவோம். ஸோ த மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் தியரி கிவ்ஸ் பெட்டர் ரிசல்ட் ஃபார் டக்டைல் மெட்டீரியல். நெக்ஸ்ட்டு, மொமெண்ட் ஏரியா மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் அட் த பாயிண்ட். ஸ்லோப் அண்ட் டிஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு தான் மொமெண்ட் ஏரியா மெத்தட் யூஸ் பண்ணுவோம். அடுத்த கொஸ்டின், கொஸ்டின் நம்பர் 17, த ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு பெண்டிங். இங்கே வந்து சென்டிங்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின் பேப்பரில், ப்ரிண்டிங் மிஸ்டேக். இந்த ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு பெண்டிங் இஸ் கிவன் பை, ஸ்ட்ரெயின் எனர்ஜி டியூ டு பெண்டிங், இன்டெக்ரல் ஆஃப் 0 to L m² டிவைடட் பை 2EI dx. எம்ங்கிறது பெண்டிங் மூமெண்ட், எல்லுங்கிறது லென்த்து, இங்கிறது யங்ஸ் மாடுலஸ், ஐ வந்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. அடுத்து கொஸ்டின் நம்பர் 18, த மேக்ஸிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ரேங்கிஸ் தியரி.
இந்த டாப்பிக்லேருந்து இந்த ரேங்கிஸ் தேரி இந்த டாப்பிக்லேருந்து எப்போதுமே ஒரு க்வெஸ்சன் அல்டர்னேட்டிவாக வந்துகிட்டே இருக்கும். ஸோ புக்கில் அந்த டாப்பிக்கை கிளியராக படித்து வச்சிங்க. மேக்சிமம் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ் தியரி இஸ் ஆல்சோ நவுன் அஸ் ரேங்கிஸ் தியரி. அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 19. த மேக்சிமம் ஸ்லோப் ஆஃப் எ சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் ஆஃப் லென்த் எல் கேரிங் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட் லோட் யூடிஎல் டபிள்யூ பர் யூனிட் லென்த். தட் இஸ் மேக்சிமம் ஸ்லோப் ஆஃப் சிம்பிளி சப்போர்ட்டட் WL cube divided by 24 EA. அடுத்த question, the relation between E, G, K. இங்கிறது யங்ஸ் மாடுலஸ், ஜிங்கிறது ரிஜிடிட்டி மாடுலஸ், கேங்கிறது பல்க் மாடுலஸ். இது இடையில உள்ள ரிலேஷன் வந்து E equal to 9GK divided by G plus 3K. அடுத்து question number 21. The major and minor principal stress, that is sigma 1 and sigma 2, maximum shear stress என்னன்னு கேட்குறாங்க. மேஜர் மைனர் பிரின்சிபல் ஸ்ட்ரெஸ்ஸை சிக்மா 1 சிக்மா 2 கொடுத்துட்டு மேக்ஸிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் கேட்குறாங்க. சிக்மா 1 மைனஸ் சிக்மா 2 டிவைடட் பை 2, இதுதான் ஆன்சர். அடுத்து க்வெஸ்சன் நம்பர் 22. மெட்டீரியல்ஸ் ஆர் ஜென்ரலி கிளாஸிஃபைட் அஸ் பிரிட்டில் இஃப் த பர்சன்டேஜ் ஆஃப் எலாகேஷன் இஸ் லெஸ் தென் 5%. ஒரு மெட்டீரியலை பிரிட்டில்னு சொல்லணும்னா அந்த எலாகேஷன் 5% தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த மெட்டீரியலை பிரிட்டில்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, principal planes are separated by 90 degree. Principal planes are separated by 90 degree. அடுத்து, consider the following statement in the beam shown in figure. ஒரு பீம் கொடுத்துருக்காங்க, கீழே நிறைய ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இதில் எது கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து கேன்டிலிவர் பீம், ஒன் எண்டு ஃபிக்ஸடு, அதர் எண்டு ஃப்ரீ. இதில் பெண்டிங் மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம் அட் பி. கேன்டிலிவர் பீமில் எப்போதுமே பெண்டிங் மூமெண்ட் மேக்ஸிமம் எங்கே? ஃபிக்ஸடு சப்போர்ட்டில் தான் இருக்கும். அப்போது அந்த ஃபஸ்ட் இது கரெக்டு. அடுத்து, பெண்டிங் மூமெண்ட் இஸ் மேக்ஸிமம் அண்டர் லோட், செகண்ட் டெஃபினேஷன் தப்பு. டிஃப்ளெக்ஷன் வந்து ஏவுலேயும் ஜீரோவாக இருக்கும், பீலேயும் ஜீரோவாக இருக்கும். ஸோ 1, 3, 4, இது மூணு தான் கரெக்ட். நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 25. இன் எ ஸ்பியரிக்கல் டோம் த ஹூப் ஸ்ட்ரெஸ் டியூ டு கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் க்ரௌன் இஸ் கம்ப்ரெசிவ் எவ்ரிவேர். இன் எ ஸ்பியரிக்கல் டோம் த ஹூப் ஸ்ட்ரெஸ் டியூ டு கான்சன்ட்ரேட்டட் லோட் அட் க்ரௌன் இஸ் கம்ப்ரெசிவ் எவ்ரிவேர். அடுத்து, கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். இன் எ டூ ஹிஞ்சுடு செமி சர்க்குலர் த ரியாக்ஷன் லோக்கஸ் இஸ் எ ஸ்ட்ரைட் லைன் அண்ட் த டிஸ்டன்ஸ் இன் த ரியாக்ஷன் லோக்கஸ் ஃப்ரம் த அபட்மெண்ட் இஸ் πr/2. ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்டு. ஸோ போத் 1 and 2 ஆர் ட்ரூ. க்வெஸ்சன் நம்பர் 27. யூலர் பக்லிங் லோட் கேன் ஒன்லி ரெப்ரசன்ட் காலம் பிஹேவியர். யூலர் பக்லிங் லோடு வந்து காலம் பிஹேவியர் என்னன்னு கேட்குறாங்க. ஆஃப் ஹையர் வேல்யூஸ் ஆஃப் ஸ்லெண்டர்னஸ் ரேஷியோ. அடுத்தது, இன்ஃப்ளூயன்ஸ் லைன் பற்றின சம்மு. இதை சால்வ் பண்ண ஆன்சர் 48 t/m. க்வெஸ்சன் நம்பர் 29. த லைன் ஆஃப் ஆப்டிமம் ஜென்ரலி கரஸ்பாண்ட் டு பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் அபவுட் 5%. லைன் ஆஃப் ஆப்டிமமில் பர்சன்டேஜ் ஆஃப் ஏர் வாய்ட்ஸ் எவ்வளோ இருக்குன்னா 5% இருக்கும். நெக்ஸ்ட்டு, இஃப் சி காமா அண்ட் ஹெச்சிசி ஆர் கொஹஷன், காமாங்கிறது யூனிட் வெயிட், ஹெச்சிசிங்கிறது கிரிட்டிக்கல் ஹைட் ஃபார் அ ஸ்லோப், த ஸ்டெபிலிட்டி நம்பர் இஸ் கிவன் பை சி டிவைடட் பை காமா ஹெச்சிசி. க்வெஸ்சன் நம்பர் 31. த ஃபாலோயிங் அசம்ஷன் இஸ் நாட் மேட் ஃபார் த ஃப்ரிக்ஷன் சர்க்கிள் மெத்தட் ஆஃப் ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸ். ஸ்லோப் ஸ்டெபிலிட்டி அனாலிசிஸில் என்னென்ன ஃபாலோயிங் அசம்ஷன் கேட்குறாங்க. த ரிசல்டன் பேசஸ் தோ த சென்டர் ஆஃப் ஃப்ரிக்ஷன் சர்க்கிள். க்வெஸ்சன் நம்பர் 32. The pile designer to take care of uplift levels are called. Pile வந்து uplift levels லேருந்து, அதுக்கு பேர் anchor piles. Next, pile cap in the group pile is the member to transfer column load uniformly for the all file. Pile cap எதுக்கு போடுறோன்னா லோடு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்கு தான். ஸோ மெம்பர் டு ட்ரான்ஸ்ஃபர் த லோட் column load uniformly for all piles. அடுத்தது, டூ சர்க்குலர் ஃபுட்டிங் ஆஃப் டயாமீட்டர்ஸ் டயாமீட்டர் D1 அண்ட் D2 ஆர் ரெஸ்டிங் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் சேம் பூர்லி கொகசிவ் சாயில். ரெண்டு டயாமீட்டரும் கொகசிவ் சாயில் இருக்குது. த ரேஷியோ ஆஃப் தர் கிராஸ் அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி, D1 D2வோட அல்டிமேட் பியரிங் கெப்பாசிட்டி எப்போதுமே 1.0. நெக்ஸ்ட்டு க்வெஸ்சன் நம்பர் 35. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் சப்கிரேடு ரியாக்ஷன் டிபெண்ட்ஸ் அப்பான். சப்கிரேடு ரியாக்ஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா சைஸ், ஷேப் அண்ட் டெப்த் ஆஃப் ஃபுட்டிங். அடுத்து, மேட்ச் த ஃபாலோயிங். ரெசிடியல் குளோரின்,
ஃபஸ்ட் ரெசிடு இங்கே வந்து கரெக்டாகவே மேட்ச் ஆகிருக்கு. ரெசிடுவியல் குளோரிங்கிறது ஆர்த்தோடோனலைன், சிஓடிங்கிறது ஃபெரோயின் சொல்யூஷன், குளோரைட்ஸுங்கிறது பொட்டாசியம் குரோமேட். ஹார்ட்னஸ் கண்டுபிடிக்க தான் எரிக்ரோரின் பிளாக் டீ, அதான் இபிடி சொல்யூஷன். ஹார்ட்னஸ்ங்கிறது எரிக்ரோரின் பிளாக் டீ. ஸோ ஆன்சர் ஏ. அடுத்து தெர் ஆர் சாம்பிள்ஸ் எக்ஸ் ஒய் இசட் வாட்டர் ஹேவிங் பிஹெச் வேல்யூ வந்து 4.5, 5.5 அண்ட் 6.5. கால்குலேட் த ஹவு மெனி டைம்ஸ் எக்ஸ் இஸ் அசிட்டிக் தென் இசட், தட் இஸ் 100 டைம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 38. ஏர் பைண்டிங் ஃபினமோனா இன் ராபிட் சாண்ட் ஃபில்டர் அக்கர் டூ டு எக்ஸசிவ் நெகட்டிவ் ஹெட். அடுத்தது விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த பர்பஸ் ஆஃப் ப்ரொவைடிங் த சர்ஜ் டேங்க் இன் த பைப் லைன் கேரிங் வாட்டர், டு ப்ரொடக்ட் த பைப் லைன் அகேன்ஸ்ட் வாட்டர் ஹேமர். சர்ஜ் டேங்க் வந்து பைப் லைனில் எதுக்கு கொடுக்குறோன்னா, டு ப்ரொடக்ட் த பைப் லைன் அகேன்ஸ்ட் வாட்டர் ஹேமர். அடுத்து அஸ் கம்பேர்ட் டு த ஜியோமெட்ரிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் ஆஃப் ஃபர்காஸ்டிங் பாப்புலேஷன் த அரித்மெட்டிக்கல் இன்க்ரீஸ் மெத்தட் கிவ்ஸ் லெசர் வேல்யூஸ். நெக்ஸ்ட்டு பைராலிசிஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ், பைராலிசிஸ் இஸ் சூட்டபிள் ஃபார் ஆர்கானிக் மெட்டீரியல்ஸ். அடுத்து பார்ஷியல் ஃப்ளூம் இஸ் ப்ரொவைட் டு கண்ட்ரோல் வெலாசிட்டி ஃப்ளோ இன் கிரிட் சாம்பர். பார்ஷியல் ஃப்ளூம் வந்து கிரிட் சாம்பரில் கண்ட்ரோல் வெலாசிட்டியை வந்து கண்ட்ரோல் ஆகிறதுக்கு தான். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 43. ஆஸ் எ ரிசல்டன்ட் ஆஃப் ஸ்டெபிலைசேஷன் ஆஃப் சுவேஜ் எஃப்ளூரன் த மோஸ்ட் அப்ரோப்ரியேட் எண்ட் ப்ராடக்ட் இஸ் பிளான்ட் நியூட்ரியன்ஸ். அடுத்து பிஓடி எக்ஸட்டட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கப்புறம் தான் டிக்ரீஸ் ஆகும். அடுத்து த பாப்புலேஷன் ஈக்குவலன் ஃபேக்டர் ஃபார் இ பிஓடி 0.08 கேஜி ஆஃப் பிஓடி ஃபைவ் பர் டே பர் பர்சன். அடுத்து எக்ஸ்டர்னல் ஹீட்டிங் டிவைசஸ் ஆர் சம்டைம்ஸ் ப்ரொவைட் டு கண்ட்ரோல் டெம்பரேச்சர் இன், எக்ஸ்டர்னல் ஹீட்டிங் டிவைசஸ் வந்து கண்ட்ரோல் ட்ரீட்மெண்ட்டில் ஸ்லட்ஜ் டைஜஷன் டேங்க்குக்கு யூஸ் பண்ணுறது. அடுத்து த கலர் ஆஃப் சுவேஜ் சேஞ்சஸ் ஃப்ரம் கிரே டு டார்க் இண்டிகேட்ஸ், கிரே கலர்லேருந்து டார்க் கலராக மாறுனுச்சுன்னா அதில் ஜீரோ டிசால்வ்டு ஆக்சிஜன் அண்ட் அனரோபிக் கண்டிஷனில் இருக்குது. அடுத்து கொஸ்டின் நம்பர் 48. இந்த டிசைன் ஆஃப் ஸ்ட்ரோம் சுவர் டைம் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் இஸ் ரிலவன்ட் டு டிட்டர்மைன் ரெயின்ஃபால் இன்டென்சிட்டி. கொஸ்டின் நம்பர் 49. த அக்யூரசி ஆஃப் த ப்ரிடிக்டட் ஸ்ட்ரென்த் ஆஃப் காங்க்ரீட் யூஸிங் ரீபவுண்ட் ஹேமர், ப்ரெடிக்டர் ஸ்ட்ரென்த் ரீபவுண்ட் ஹேமரில் அக்யூரசி ஆஃப் ப்ரெடிக்டிவ் ஸ்ட்ரென்த் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் 25%. அடுத்து அன் அல்ட்ராசானிக் பல்சிஸ் ஜெனரேட்டட் பை அன் எலக்ட்ரோ அக்யூஸ்டியல் டிரான்ஸ்டேசர். ஓகே, அடுத்த கொஸ்டின் வந்து பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோட PDF லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணால் யூஸ் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.